அனைவருக்கும் வணக்கம். பயிற்சியில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் தங்களுடைய வருகையை டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எவ்வாறு பதிவு செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8-digit யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ட்ரைனிங் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைனிங் அட்டண்டன்ஸ்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இரண்டாவதாக ஐ எம் அட்டெண்டிங் ஏ ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வியூ டுடேஸ் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே என்டர் யூனிக் கோட் ஃபார் ட்ரைனிங் செஷன் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டேட்டர் ஒரு யூனிக் கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. 6-digit இருக்கக்கூடிய அந்த யூனிக் கோடை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுங்கள். யூனிக் கோடை என்டர் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய அட்டண்டன்ஸ் மார்க் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரைனிங் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் அட்டெண்டிங் எ ட்ரைனிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வியூ டுடேஸ் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ண அந்த அட்டண்டன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதே போல் பயிற்சியில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் எளிமையான முறையில் தங்களுடைய வருகையை டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி.